ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஜு கிச்சனில் நம்ம பானிபூரி, அதுக்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பானிபூரி பண்ணுறதுக்கு நான் போரி பண்ண போகிறதில்லைங்க. இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க பாருங்கள். பானிபூரின்னு விற்கும் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சோன்னா பூரி மாதிரி உப்பிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். போட்டிருக்கோம், அதிலே பானிபூரின்னு போட்டிருக்கோங்க. கேட்டது மாதிரி கேட்டு வாங்கிங்க. 40 ரூபாங்க 200 கிராம். இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க. இல்லைனாலும் வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கழுவிட்டு நம்ம குக்கரில் வச்சுருக்கேங்க. இது ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேக வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், நம்ம குக்கரில் நான் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு, பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. நான் இப்போ இதை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. 2 வெங்காயம் வேணுங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இது எதுக்குனாக்கா பூரிக்குள்ளே வைக்கிறதுக்குங்க. இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிக்கணுங்க. நல்லா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுங்க. மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம். நல்லா மசிச்சுங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு அடுத்தது மிளகாய்த்தூள் போடுறோம். இது வந்து தனி மிளகாய்த்தூளுங்க, குழம்பு பொடி போடாதீங்க. வெறும் ரெட் சில்லி மட்டும் கொஞ்சமாக போட்டுங்க. அப்புறம் சால்ட் போட்டுங்க. தேவையான அளவு, ரொம்ப போடாதீங்க. சால்ட் போட்டோம். அப்புறம் ஜீரக பவுடர் போடுறோங்க. ஜீரக பவுடர் கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் போதுங்க. நிறைய வேண்டாம், ஸ்மெல் ரொம்ப வந்துடும். இதெல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து பொடியாக கட் பண்ணி போடணுங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி போட்டுட்டோங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது உருளைக்கிழங்கு வச்சுட்டு அது மேலே வெங்காயம் வச்சுட்டு போட்டுக்கலாங்க. 1/4 டேஸ்பூன் சாட் மசாலா போட்டுங்க. கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பூரிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அடுத்து நம்ம ஸ்வீட் சட்னி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ், கொஞ்சம் லெமன் சைஸை விட பாதி சைஸுங்க புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஜீரக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேட்ஸ் வந்து ஒரு 4 டேட்ஸ், ஒரு இந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுங்க. வெல்லம்ங்க, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்கணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டோம். நல்லா இந்த சக்கையெல்லாம் இல்லாமல் வச்சுங்க. அப்புறம் டேட்ஸையும் அதிலே போட்டுடுங்க. புளி தண்ணியில் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னா அடிக்குங்க, அதனால் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டேன். டேட்ஸு, இஞ்சி, வெல்லம், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இருந்தது இல்லைங்களா, அதையும் அதிலே போட்டுடணும். கொஞ்சம் ஜீரா பவுடருங்க. ஜீரகத்தூளை பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்கணுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிங்க, சக்கையெல்லாம் போயிடும். என்னென்ன போட்டு அரைச்சோங்க? டேட்ஸு, இஞ்சி, வெல்லம், புளி தண்ணி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரக பவுட்ரு, எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் அது நல்லா சுண்டி வரும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுங்க. ரொம்ப போட்டுடாதீங்க, கொஞ்சம் போட்டுங்க போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணுங்க. அடங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணால் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடுத்தது புதினா இது சட்னிக்கு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு புதினாங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா போதும். அதில் பாதி அளவு கொத்தமல்லி போட்டு, அடுத்தது காரம் பொறுத்துங்க. நான் இப்போ வந்து ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேங்க. 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஜீரக பவுடரையும் போட்டுடலாம் அதில், அவ்வளோதாங்க.
இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தாராளமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க போதும். போட்டு நல்லா மசிச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. வாயில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ திட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் லெமனை கட் பண்ணி அதில் புழிஞ்சு போட்டலாம். பாருங்கள் ஒரு ஹாஃப் லெமனுங்க. ஹாஃப் லெமன் நம்ம புழிஞ்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து சாட் மசாலா கொஞ்சம். சாட் மசாலா இல்லைங்க, இது வந்து பானிபூரி மசாலானே கிடைக்கிது, அது வாங்கிக்கிங்க. அது வாங்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க, உங்களுக்கு அது ஸ்மெல் பார்த்தீங்கனாலும் சரி பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க. அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டாலே போதும். உங்களுக்கு ஸ்மெல் ஜாஸ்தி வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பானிபூரி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்தது சாட் மசாலாவும் கொஞ்சம், சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுங்க போதும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. க்ரீன் சட்னி பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க அந்த பூரி பொரிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் ரெடிமேட் இது பண்ண பாருங்களா, ஓப்பன் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் பூரி பொரிக்கிற மாதிரி பொரிச்சுக்கலாம். நல்லா உப்பி நல்லா வருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. நான் இப்போ ஒரு நாலு போடுறேன் பாருங்கள் எப்படி உப்பிட்டு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் நல்லா உப்பிட்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில், ரொம்ப கருக விட்டுடாதீங்க. அப்படி போட்டுட்டு உப்பிட்டு வந்தது நல்லா பெரட்டி விட்டுட்டு அடிப்பக்கம் நல்லா இதாகிடும். உடனே டக்குன்னு எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகின மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள் அடுத்தது ஒரு நாள் போடுறேன் பாருங்க. நல்லா உப்பிட்டு வரும் பாருங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் சூடு இல்லைனாக்கா உப்பாது, சப்பையாக போயிடும். அதில் ஹோல்ஸ் இருந்தால் உப்பி வராதுங்க. ஒரு இதில் ஹோல்ஸ் இல்லை பாருங்கள், சப்பையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணுங்க. வீட்டில் பூரி போட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உப்பிடும். இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பானிபூரியெலாம் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சிங்க, ஒன் வீக் வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்போ வேணுமோ ஈவினிங்கில் ஒரு நாலு நாள் பொரிச்சுக்க சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் ஹோல்ஸ் இருந்தது பாருங்கள் எப்படி ஆகிடுச்சுன்னு, வத்தல் மாதிரி ஆகிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எங்களோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு பால்கனியில் உட்காந்து சாப்பிட்றோம். பாருங்கள் எங்கள் பையன் எங்கள் பாப்பா ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. வாங்க, நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. மழை வேறு தூறிட்டுருக்கு லைட்டாக. எல்லோரும் ஈவினிங் லாக்டவுனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. லேடிஸ் நமக்கு தான் வேலை, ஆனால் அவங்களாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்க நிஜு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? ஆ ஹரிஷ் எப்படி இருக்கு? ஓகே பாருங்கள் பானிபூரி ரெடிங்க. நீங்களும் லாக்டவுனில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. பாருங்கள் பானிபூரி ரெடிங்க. இந்த பூரி உடச்சி அதில் நான் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டேங்க பாருங்கள். இப்படி உடச்சிங்கன்னா அழகாக உடையுங்க. நம்ம பண்ணோம் இல்லைங்களா அது பாருங்கள், இப்படி உடச்சிட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு பாருங்கள். மசாலா இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே விட்டு சாப்பிட வேண்டியதுதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக ஈஸியானது தாங்க. ஒன்றும் கஷ்டமே இல்லை. செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. சாப்பிட்றது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.